ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரீன்வே யூடியூப் சேனல். உள்ளதை ஒருபடி சொல்ல வந்தேன், நான் உங்கள் சுஜிதா. இது வந்து என்னோடய பர்த்டேக்கு, அதாவது ஏப்ரல் 6th முந்தின நாளும் பர்த்டே அன்றைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் நான் காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இன்றைக்கி காலையில் இப்போ நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகப்பு பவுல் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து டேட்ஸ் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மில்க் ஊற்றி நல்லா அதை ஊற வச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் சூடான பால் ஊற்றுனிங்கன்னா தான் அந்த அவல் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். ஸோ அதை தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேன். டயட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள், நல்லா ஃபில்லிங்காக இருக்குது. எனக்கு அதுக்கப்புறம் 2 o'clock வரைக்குமே பசிக்கலை. ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் குடித்தேன். ஸோ அன்றைக்கி வந்து மார்னிங் 2nd day, ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. இருந்தாலுமே எப்படியாவது வீடியோ எடுத்துடணும் அப்படின்றனால நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைட்டிங்கெலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு. இருங்க 1 நிமிஷம், லைட்டிங் மாற்றிட்டு வரேன். வீடியோ வந்து நான் அவ்வளோவா எடுக்கலை, ஏன்னா கொஞ்சம் ஒரு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு எப்போவுமே 3 நாள் கஷ்டம், அந்த கஷ்டம் நாள் வந்துருச்சு. ஸோ வந்து என்னால் சுத்தமாக இருந்துச்சு, வேலையே செய்ய முடியல, அதனால் மை லைஃப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சில சின்ன சின்ன ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும். நாளைக்கு என்னோடய பர்த்டே ஜாய் ஓகேவா. இந்த வருஷம் என்னன்னு தெரில, பர்த்டேக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பியாக இது இதெல்லாம் நம்மளுக்கு லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வேர் பண்ண போகிற ட்ரெஸ் இதெல்லாம் வந்து இந்த பிளாக்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சில ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். கொண்டு நேரம் எதாவது வேலை செய்யலாம்னு பார்த்தா செம்மையாக தூக்கமாக வருது, என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் தூங்குறேன், அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது கண்ண மூணா தான் என்னால் வேலை செய்ய முடியும், அது மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது வருது. அதனால் ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு அதுக்கப்புறமா எழுந்திரிச்சு வேலை செய்வேன். வந்து என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். என்ன தான் நம்மளுக்கு முடியலன்னா கூட ஏதாவது வீட்டில் நம்ம சமைச்சு வச்சே ஆகணும். வீடு வந்து நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்கேன். கீரை எடுத்தேன், ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால தண்டு கீரை எடுத்தேன். அப்புறம் வந்து சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் வந்து கத்திரிக்காய் மாங்காயெலாம் போட்டிருக்கேன். சரியான வாசம் இந்த சாம்பார். ஆக்சுவலாக மற்ற சாம்பார்லாம் விட எனக்கு இந்த முருங்கைக்காய் சாம்பார்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது முடிஞ்சா சுட சுட சாப்பாடு இருக்குது, கொஞ்சமாக பால் இருக்குது, வேணும்னா பால் ஊற்றி டீ போட்டு குடிக்கலாம். இதில் வந்து கடுகு தாளிக்கும் போது கடுகு 2 விழுந்துருச்சு போல, சரி வடிகட்டிக்கலாம் அப்படியே இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனர்ஜி இல்லை, அவ்வளோ வீக் ஆகிடுச்சு, டயர்டாக இருக்குது. ஏதாவது யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார், காலை வைப்பாங்க. நம்ம கூட ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையா. பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக ஏதாவது லிக்விடாக குடிச்சுட்டே இருக்கணும், அதிகமாக லிக்விட் தான் எடுத்துப்பேன். இது மாதிரி டேட்ஸ் அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக எடுத்துப்பேன், ஏன்னா ரொம்ப உடம்பு வீக் ஆகிட்ருக்கும். ஸோ வந்து டேட்ஸ் வந்து ஒரு 2 எடுத்துப்பேன். ரைஸ் அவ்வளோ எடுத்துக்க வேணாம் அப்படின்ட்டு இன்னைக்கு சும்மா ஒரு பவுல் மட்டும் ஒரு ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. டேட்ஸில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னு பாங்களா, இந்த ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லுவாங்களே, ஒரு பேக்கெட் வாங்கினா இன்னொரு பேக்கெட் ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, சுத்தமாக அந்த டேட்ஸ் டேட் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. இது மாதிரி உள்ளே வந்து டேட்ஸோட கொட்டை இருக்கா, ஸோ இது மாதிரி இருக்கிறத நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா தான் ஹெல்தி. சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு எல்லாம் கொட்டை இல்லாத டேட்ஸ்ன்னு சொல்லி வாங்குறாங்க, பட் அது சுத்தமாக டேஸ்ட்டே இருக்காது. அதே போல் ஃப்ரீன்னு சொன்னாலும் அது குவாலிட்டியாக இருக்காது, அதனால் ஒரு பேக்கெட் வாங்கினாலும் குவாலிட்டியாக வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி இந்த டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து டேட்ஸ் சாப்பிடணும் லேடிஸு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஒரு சில ஒர்க்ஸ்லாம் இருக்குது, பட் வந்து என்னால் அதை முடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல.
படுத்து சுணங்கி சுணங்கி படுத்துக்கிறேன். எனக்கு வந்து செகண்ட் டே இன்னைக்கு செகண்ட் டே மட்டும்தான் அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டே கூட எனக்கு அப்படி இருக்காது. செகண்ட் டே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், கை கால்லாம் நடுங்கும், சுத்தமாக ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. நாளைக்கு வந்து அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறிடும், எல்லா வேலையும் உட்காந்து செஞ்சிட்ருப்பேன். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், வேறு என்ன பண்ணுறது. என்னோடய செல்ஃபு, இது வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். என்னோடய மேக்கப் திங்ஸு, பசங்களோட ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே, இந்த ஸ்டெட் எல்லாமே ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் தனித்தனியாக. சில்வர் இது தனியாக, ஜிம்கா தனியாக, நார்மல் ஸ்டெட்டு தனியாக, அது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பெயிண்டிங் டப்பா எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொச்சாமிச்சான்னு கிடந்துச்சு, செல்ஃபை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு மோசமாக இருந்தது. பட் வந்து இப்போ டஸ்ட்டை மட்டும் தட்டி வச்சு ஒரு செல்ஃப், என்னோடய செல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பேலன்ஸ் வந்து இந்த வேனிட்டி இருக்கிறதும் அதுக்கு கீழே இருக்குல்லையா, ஸோ இந்த இடமும் நல்லா டஸ்ட்டை மட்டும் தட்டணும். அதை தட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா முடிஞ்சு. இந்த இது வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸில் வரும், பார்க்கலாம். ஒன்னதான் எடுத்துட்டு இருக்கேன். எழுது நீ பாட்டுக்கு. ஒரு ஆள் எழுதுது, ஒரு ஆள் தூங்குது டயர்டில். ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்ப 1:00 போல வந்தோம். வந்துட்டு திரும்ப சாப்பாடுலாம் கொடுத்துட்டு திரும்ப போய் ஸ்கூலில் 2:00 விட்டுட்டு வீட்டுக்கு 4 தான் வந்தோம். அதனால ரெண்டு பேரும் டயர்டாக இருக்காங்க. இல்லை இல்லை சொல்கிறேன், எழுது எழுது. அதனால கெவின் டயர்டில் தூங்கிட்டான். லெவின் குட்டி வந்து விளாண்டுட்டு எழுதிக்கிட்டே இருக்கு. டைம் வந்து இப்போ 5:45 ஆயிடுச்சு. காஃபிலாம் போட்டு குடிச்சாச்சு. சி, அசிங் அசிங்கமாக கட்டாத. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் கட்டுறேன். ஸோ நாளைக்கு வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கும். வண்டி வந்து தொடச்சி கிட்டத்தட்ட ஒரு 15 கிட்ட ஆயிடுச்சு, டீப் க்ளீன் பண்ணி. மற்றபடி டெய்லியுமே ரெகுலராக நான் வந்து வண்டி தொடச்சிட்டே தான் இருப்பேன். ஸோ வாட்டர் வச்சு தொடச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணேன். வண்டி மேலே இருக்கிறத விட வண்டி கடியில் தான் ஏகப்பட்ட மண்ணாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு வந்து லெவின் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான், கெவின் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தான். ஆக்சுவலாக இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னென்னா, அந்த தண்ணிக்குள்ளே கையை விட்டு விளாடணும், அதுதான் சாரோட எய்மு. ஸோ அதனால் அம்மா நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தான். ஏற்கனவே எனக்கு தலையில் வந்து நல்லா எண்ணெய் இருந்தது. இருந்தாலுமே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆனதுனால நான் வந்து நல்லா குளிர குளிர ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணேன். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் 2 ஒரு 10 எதுவுமே வாங்கி தரல, முடியாமல் இருந்தாங்க. அதனால் எக் பப்ஸும் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை சாப்பிட்டாங்க. நல்லா எண்ணெய் குழ குழன்னு வச்சாச்சு. வீடு வந்து அப்படியே கடந்துச்சுனாலுமே வந்து சரி இருக்கட்டுமேனு விட்டுருவோம். பட் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன்லேருந்து எல்லாமே டாப் டு பாட்டம் பண்ணிடணும். இதுதான் வந்து கேர்ள்ஸோட இயல்பு. பண்ணால் எல்லாத்தையும் நீட்டாக பண்ணிடுவோம், இல்லைனா பண்ணவே மாட்டோம் அது மாதிரி. ஸோ வந்து மாவு ஆட்டுற வேலை இருந்துச்சு, மாவும் ஆட்டிட்டேன். வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நீட்டாக இருந்தது. டீப் க்ளீன் மாதிரி பண்ணிட்டேன்னா இந்த ரூமும் நீட்டாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். பசங்களோட ரேக் வந்து எப்போவுமே இப்படி தான் இருக்கும், நம்ம எவ்வளோ தான் மடித்து வச்சாலும் அப்படி ஆக்கிடுவாங்க. ஸோ அது மட்டும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. மற்றபடி வீடு வந்து பக்காவாக ரெடியாக இருந்தது. எழுது, எக்ஸாம் வந்துச்சு, எழுது. நைட் வந்து பிரியாணி வாங்கியாச்சு. ஸோ பிரியாணி நாங்கள் வந்து ஒரு பேக்கெட்லேயே 3 சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு வந்தனால நாங்கள் 3 மட்டும் நல்லா சாப்பிட்டோம். அடுத்து பிரெட் அல்வா அதில் வச்சுருந்தாங்க, அதுவுமே எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது, அதனால கொஞ்சமாக சாப்பிட்டா. என்னம்மா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இது 6 அன்னைக்கு மார்னிங் எடுத்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சாச்சு, பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, என்னோடய புது நைட்டின்றதை உங்கள்கிட்ட காட்டி சீன் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே வந்து பர்த்டே அன்னைக்கு நான் புது நைட்டி வாங்கிடுவேன். அதே போல் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துக்குமே ஒரு நைட்டி வாங்கிடுவேன். நைட்டி பைத்தியம்னான்னு சொல்லலாம்.
அப்புறம் வந்து காலையில் நான் இட்லிக்கு குருமா வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ குருமாவுக்கு அது சைட் டிஷ்ஷாக நம்ம கண்டிப்பாக டீ வேணும். நாட்டு சக்கரை போட்டு டீ ஸ்ட்ராங்காக குடித்தேன், சும்மா கும்முன்னு இருந்துச்சு அந்த காம்போ. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 to 10:00 இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு குக்கு வித் கோமாளி வந்து அந்த டைமில் விஜய் டிவியில் போடுவாங்க, ஸோ அதை பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த ஒரு மணி நேரம் எனக்காக எப்போவுமே எடுத்துகிட்ருப்பேன், அதை தான் நான் அந்த வீடியோவில் காட்டிகிட்டு இருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காத சுஜிதாவை அந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுதான் என்னோடய ஹாப்பினஸ். இதில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதை நான் எப்போவுமே மாற்றிக்கவே மாட்டேன். அப்புறம் வந்து நான் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டேன். ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஈவினிங் வந்து புது ட்ரெஸ் வேறு ட்ரெஸ் நான் போடுவேன், இத்தனை கிஃப்ட், அதனால் மார்னிங் இதை போட்டுக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கேன். இதான் என் ஃப்ரெண்டு கலை எனக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கலரில் எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, ஸோ வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே சூஸ் பண்ணால் நிஜமாகவே ரொம்ப பிரிட்டியாக இருக்குது. தேங்க்யூ கலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குழந்தைக்கு கேக் கட் பண்ண போகிறோம். எந்த குழந்தைக்கு? சுஜிதா. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நாங்கள் கேக்கே கட் பண்ண போகிறோம். முன்னெல்லாம் கட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த ஹாப்பினஸ் எனக்கு வந்ததே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி வாங்க தோடுறாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்ம யார்கிட்ட பழகிறோமோ அவங்கள்ட்டருந்து கண்டிப்பாக ட்ரூவான லவ் கிடைக்கும். என்னை பொறுத்தலும் அதுதான். அப்படி நான் சம்பாதிச்ச ஒரு ரெண்டு ஜீவன், என் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலையும் சூர்யாவும் தான். இவங்க இருக்காங்க, அவங்களால வர முடியல நிறையா ஃப்ரெண்ட்ஸால். பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் போய் அவங்க ஃப்ரெண்டானதெல்லாம் தாண்டி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது தான் வந்து அதிகம்னு கூட சொல்லலாம். அது மாதிரி ஆகிடுச்சு. இந்த பர்த்டே செலப்ரேஷனுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக நான் செலிப்ரேட் பண்ணேன். சமி போ, ரக்ஷனா பக்கத்துல போ. இல்ல எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சுஜிமா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. நீங்கள் யாராவது எனக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ரீசெண்ட் டேஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க. ஒரு சிலவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனெலாம் இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் காத்துட்ருக்கு. ஸோ எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருங்க க்ரீன்வே யூடியூப் சேனலுக்கு. தேங்க்யூ.